ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளூர் போர்ட்டோட விலாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி வெள்ளூர் போர்ட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளூர் கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெள்ளூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ கட்டப்பட்டதுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயநகர பேரரசால் ஆண்ட நாயக்கர் மன்னர் ஒருவரான குச்சி பொம்மல் நாயக்கரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ளூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டுச்சு. இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 16ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ண குண்டுகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிற்பங்கள் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வெள்ளூர் கோட்டை ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 2 மணி. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னையிலேருந்து வெள்ளூர் வந்துட்டு இருந்தேன். அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஓகே எவ்வளோ விலாக் எடுத்து போடுறோம், வெள்ளூர் கோட்டையை வந்து விலாக் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த டைம் தான் நான் வெள்ளூர் கோட்டையை வந்து விலாக் எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெள்ளூர் கோட்டையோட விலாக் தான். யாராச்சும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டேன். அங்கே வந்து என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ஷூட்டிங்க்கு அலோடு இல்லை. அதனால தான் அந்த வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. இன்னொரு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளூர் கோட்டை, அதாவது வெள்ளூர் போர்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருப்பேன். இது வந்து எப்போ கட்டப்பட்டுச்சு, யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பகுதியை மட்டும் மோஸ்ட்லி வந்து ஆண்டது வந்து யாருன்னா பார்த்திங்கன்னா வந்து நாயக்கர்கள் தான் ஆண்டாங்க. ஓகேங்களா, நாயக்கர்கள் தான் ஆண்டாங்க. எந்த நாயக்கர் வந்து இது எந்த நாயக்கரால் வந்து இது கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்களால் இந்த வெள்ளூர் கோட்டை வந்து கட்டப்படுச்சு. இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம் அந்த வெள்ளூர் போர்ட்டு. இந்த வெள்ளூர் போர்ட்டை பற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், ஃபுல்லாக வந்து குளமாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அந்த ஒரு ஏரியா தான் வந்து ஃபுல்லாக குளமாக இருக்கும். இந்த பகுதி மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து மோஸ்ட்லி வந்து எல்லா பகுதியும் வந்து குளத்தால் கவர் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசனுக்காக கேட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு அந்நிய நாட்டு படையும் வந்து போர்ட்டுக்கு பேக் சைடு வந்து வந்துடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த போர்ட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த குளத்துக்குள்ளே நிறையா முதலைகள் வந்து விடப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த குளத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 16 அடி ஆழம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக தெரியல. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ளூர் கோட்டை. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்களா. இந்த கோர்ட்டு மேலே இருக்கிற செவத்துக்கு மதில்கள் கீழே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து சுரங்கப்பாதை மாதிரி, அதாவது ஒரு ஆள் வந்து கீழே குனிஞ்சு மூவ் பண்ணுற மாதிரி இந்த ஏரியா இருக்கும். பேக் சைடு பார்த்திங்கன்னா வந்து குளம் இருக்கும், தெரியுதுங்களா இந்த குளம். இந்த குளத்து பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலைகள் நிறையா வந்து விட்டு தான் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஃப்ரண்ட் சைடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில், அங்கே அந்த மதில் சுவர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மதில் சுவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே சிப்பாய்ப்படியை நிற்க வச்சு ஒரு பாதுகாப்பு படையை வந்து ஏற்படுத்தி இந்த கோட்டையை வந்து பாதுகாத்தா சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த வெள்ளூர் கோட்டையோட ஃப்ரண்ட் ஏரியா. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடு. நாம் மறுபடியும் நான் பேக் சைடு போக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த ஆர்கிடெக்சர் கட்டுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து யோசிப்பாங்க. ரீசெண்டாக கட்டுற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கட்டுற ஒரு டெக்னாலஜியில் எல்லா ப்ராஜெக்டும் வந்து இடிஞ்சு விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு போர்ட்டு, ஒரு கோட்டை. இந்த கோட்டை வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு சின்ன ஒரு கிராக் கூட வந்துருக்காது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த காலத்துலேயே வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளூர் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறையா டூரிஸ்ட் வந்து பார்க்குறாங்க, விசிட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கோவில் ஒன்று இருக்குது, ஜலகண்டேஸ்வர் கோவில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சிறப்புமிக்க ஒரு கோவில். இந்த கோவிலை பற்றியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோவில் ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிப்பாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, போருக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நாம் போயிட்டுருக்கிற ஃபைட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பு படையோட நடுப்பகுதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்துதான் சொல்கிறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த குளத்தால் எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பகுதி வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து
பாதுகாப்பு இல்லாத பகுதியாக இருக்கும். ஸோ வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பு படையை வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. இந்த பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படை வீரர்கள் ட்ரைனிங் கொடுக்குறது, இது மாதிரி ட்ரைனிங்லாம் அந்த பேக் சைடு தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வந்து மதில் சுவரோட இன்னொரு பக்கம், இங்கேருந்து சைட்டாக போயிட்டு கொஞ்சம் பேக் சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சைடு இருக்கிற குளமும் தெரியும். இதை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி போர்ட் வந்து மோஸ்ட்லி வந்து எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கோட்டைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளேஸில் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து சும்மா நார்மலாக வந்து கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியிலே கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தாலும் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னடா அந்த வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கேருந்து அந்த ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த அதையும் வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் இது மாதிரி கவர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடும் வந்து தண்ணியால் கவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தா எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஆழமாக இருக்குதுப்பா. குதிச்சா என்னாகும், நீ ஆல்ரெடி நான் அங்கேருந்து நின்று பார்த்தேன், கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இப்போ முதலையெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுதான் அந்த சைடு இருக்கிற பார்க்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் ரோடு இருக்கும், அங்கேருந்து போனாங்கன்னா நீங்கள் வேலூர் ரீச் ஆகிடலாம். இந்த வேலூர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. சென்னைக்கு வந்து ரொம்ப கெட்டதாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த போர்ட்டோட அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பாகுபடி படத்தில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களே, அந்த குண்டை வச்சு வந்து அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மாதிரி வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் வந்து குண்டு வச்சு போருக்கான வரவங்களை வந்து தாக்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் ஒரு படைவீரர் இருப்பாங்க. அது சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயும் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியுது இல்லைங்களா, ஜூம் பண்ணுற பாருங்கள், இங்கே ஒரு சிலை மாதிரி தெரியுது இல்லைங்களா, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், இதுதான் அந்த வெளியூர் போர்ட்டோட அழகு. இப்போ நம்ம மேலே ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணியாச்சு, இப்போ மேலேருந்து நம்ம கீழே போகிறோம். இங்கே நீங்கள் மோஸ்ட்லி வரணும்னு நினச்சிங்கன்னா யாரும் வந்து பார்க்கிங் டிக்கெட் கொடுக்காதீங்க. அவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைசன்ஸ் இல்லாமல் அவங்களே வந்து ஓனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வர்றவங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கிங் டிக்கெட் செல் பண்ணுறது இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போனால் பார்க்கிங் டிக்கெட் கொடுக்காதீங்க. அதையும் மீறி ஏதாச்சும் கேட்டால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கள் அதோடய லைசன்ஸ், அவங்க வந்து பார்க்கிங் எடுத்து வச்சுருக்க லைசன்ஸ் ஏதாச்சும் காட்ட சொல்லுங்கள். இந்த சைடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரசோட அருங்காட்சியகம் இருக்கும், அதாவது மியூசியம் இருக்கும். மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 16ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு குண்டு, ப்ளஸ் வந்து சிற்பக்கலைகள், ப்ளஸ் வந்து கோயில் கட்டிடக்கலைகள் இது ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மியூசியத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த மியூசியத்துக்கு வந்து அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜலகண்டேஸ்வர் கோயில் இருக்கும். இப்போ நம்ம இதுவாக போயிட்டு ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மியூசியத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டூரிஸ்ட்டாக வந்து இதை இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மரம் பார்த்திங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த கோட்டத்தோட இந்த வேலூர் கோட்டையோட மொத்த ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 133 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 191 அடி அகலம் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 29 அடி ஆழம் இருக்குது. அந்த குளம் இருக்குது சொல்லிங்களா, அது வந்து 29 அடி இருக்குதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கோம். ஓகே வைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாயக்கர் வந்து இது வந்து ஆட்சி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜாப்பூர் சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மராட்டியர்களோட தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்நாடக நவாப் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில குறுநில மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு கைமாறிச்சு. 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ்கிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா, பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா வந்து திப்பு சுல்தான், உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சோசியல் புக்கில் வந்து படிச்சிருப்பீங்க, திப்பு சுல்தான் வந்து தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட்டையை வந்து அவருடைய கண்ட்ரோல் வந்து இந்த கோட்டை இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இலங்கையில் கண்டி அரசின்ற ஒரு கடைசி தமிழ் மன்னன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட்டையில் தான் வந்து சிறையை வச்சாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷாருக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிப்பாய் கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து 1806 இந்த கோட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து
நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட்டையில் திப்பு மகால், ஐதர் மகால், கண்டி மகால், அது மட்டும் இல்லாமல் ஜலகண்டேஸ்வர் கோயில், தேவாலயம், மசூதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ட்ரைனிங் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. வேலூர் அரசு மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1999 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கைப்பற்றப்பட்டது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்பை இருக்கிற பிளேஸ்லேருந்து கிடைச்ச கல்வெட்டை வந்து இங்கே எடுத்து ஒரு மியூசியத்தில் வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் மியூசியம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 16ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட சிற்ப கலைகள். உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி கிட்ட பார்த்தா தெரிஞ்சிருக்கும், விநாயகர், கணேசன் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டுலேயே நம்மளுக்கு வந்து கிடச்சி செதுக்கி வச்ச சிலைகள் தான் அது. இப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அந்த காலத்துலேயே வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல. சரஸ்வதி எல்லா சாமியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து 16ஆம் நூற்றாண்டில் கிடச்சது தான். இதெல்லாமே வந்து 16ஆம் நூற்றாண்டில் கிடச்ச நந்தி. இங்கே வந்து பாதி நந்தி வந்து தலைவாற்றப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த லைனில் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லம்பு வந்து எப்படி எஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்கும். சிவன் டெம்பிள், அதாவது சிவன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் 16ஆம் நூற்றாண்டில் வந்து செதுக்கப்பட்ட சிலை தான். நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியத்தை சுற்றி பார்த்து வந்தாங்க. இந்த மியூசியத்தில் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. ஃபோட்டோ எடுக்க 25 ரூபீஸும், நீங்கள் வீடியோ எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 100 ரூபீஸும் வாங்குறாங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டு தான் வந்து இந்த பீரங்கி, அந்த காலத்தில் மன்னர்கள் யூஸ் பண்ண அந்த பீரங்கி, அதோடய குண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டுறாருங்க. அப்படியே இந்த லைன்லாம் பாருங்கள், இது உள்ள பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சிருக்கோம், எப்படி அந்த கல் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு குண்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து 16ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச ஒரு சிலை தான். நாம் இப்போ வந்து மியூசியத்துக்குள்ளே போகலாம். மியூசியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து அந்த வேலூர் கோட்டையோட ஒரு மேப்பை வந்து அங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து நம்ம கைரேகைக்கு என்ன பொறுத்தும் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இந்த கோயிலோட மேப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம விமானம் வந்து அதாவது ஏரோப்ளைன் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இதுதான் அந்த கோயிலோட மேப்பு பாருங்கள், தெரிஞ்சுருக்கோம். இப்போ நம்ம மெதுவாக உள்ளே போகலாம், போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போதான் நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு நோட்டு. இதெல்லாம் பழங்காலத்து நோட்டு, பழங்காலத்து நோட்டு இல்லை, மியூசியத்தில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்து தான் அதை தெரியும் உங்களுக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ண வேண்டியிருந்திருக்கு. இந்த கோட்டைக்குள்ளே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மசூதி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மசூதி வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ கட்டுப்பட்டுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆற்காடு நவாப் காலத்தில் வந்து கட்டப்பட்டுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலூரில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மசூதி கட்டுறதுக்கு நிறைய வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்தும் பார்த்திங்கன்னா வந்து அதை எதிர்த்து அந்த நவாப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலை கட்டினார். ஓகேங்களா, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்த போதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கோட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழுவுறதுக்கு வந்து எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கலை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து அவங்க உள்ள பார்த்தியும் இல்லை முஸ்லீம்கள் உள்ள பார்த்தியும் யாரும் வந்து தடுக்கலை. ஓகேங்களா, அப்போ வந்து இது ஒரு மதமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போது ஒரு பெரிய போர கலப்புன்னு தான் சொல்கிறாங்க. அது என்ன ஒரு டீட்டெயில்ஸ் சரியில்லை. 1980 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜலகண்டேஸ்வர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் ஆகிட்டுருந்துச்சு. 1980 அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோயிலை வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி திறந்தும் திறந்தாங்க. இப்போ இங்கே பாருங்கள் ட்ராகன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மசூதி மட்டும் இல்லாமல் இங்கே சர்ச்சும் இருக்குது. இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சு. இந்த சர்ச்சும் கோயில் ஓட்டைக்குள்ளே தான் இருக்குது, அது நான் வீடியோவில் காமிக்கலை.
இந்த சர்ச் வந்து எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1846 வந்து இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் ஆண்ட வெள்ளக்காரங்க தான் இந்த சர்ச்சை வந்து கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து வழிபடுற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தோடு தான் இந்த சர்ச் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு கட்டப்படுது அந்த சர்ச்சு. இங்கே பாருங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். ட்ராகன் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இதுதான் அந்த நான் சொன்னீங்களா வில்லு ஏந்துற மாதிரி ஒரு சிலைன்னு சொல்லிட்டு. இந்த வேலூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சென்னை பெங்களூர் ஹைவேஸ் பக்கத்தில் அந்த வேலூர் கோட்டை இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 120 கிலோமீட்டர் சம்திங் வரும். ஆமாம், சென்னையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் வரும். நீங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெங்களூர்லேருந்து வேலூருக்கு வந்தீங்கன்னா வந்து ஒரு 210 கிலோமீட்டர் வந்து வரும். இந்த வேலூர் காட்பாடி சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து திப்பு மன்னர்கள், ஆங்கிலேய கிழக்கத்தி கம்பெனிகள், ப்ளஸ் வந்து நாயக்கர்கள், இது மாதிரி பல மன்னர்களாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட்டை வந்து ஆண்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலூரில் வந்து ஒரு சிறப்பு அம்சமே வந்து இந்த வேலூர் கோட்டை தான், அதாவது இந்த வேலூர் ஃபோர்ட் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் இப்படியே பாருங்கள் ஒவ்வொரு சிலையும் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே கிடைச்ச ஒரு சில சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மியூசியம் ப்ளஸ் இந்த ஒரு சிற்பக்கலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 16ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச சிலை தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆம்பூர் பகுதியில் எடுத்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆற்காடு பகுதியில் கிடைச்ச ஒரு சிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மியூசியத்தில் வந்து வச்சாங்க. இங்கே ஒரு சில சிலை வந்து காணாமல் போனதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம மறுபடியும் வெளியே நோக்கி போயின்னுக்குறோம், கோட்டைக்கு வெளியே நோக்கி. ஸ்கூல் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் கோட்டையே விசிட் பண்ண வந்திருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வீடியோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேலூர் ஜெயிலெலாம் தெரியும் ஓகேங்களா, கோட்டைக்குள்ளேயும் ஒரு ஜெயில் மாதிரி கட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த சைடு இருக்குது, அது உங்களுக்கு போனால் தெரியும். அது பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோட்டையோட மேப்பு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி இந்த கோட்டையில் வந்து நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக நாங்கள் பார்த்துட்டுருக்குறதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள். நீங்கள் இது பார்த்துட்டு தான் ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக விசிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போக முடியல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3:30 தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம டைம் இல்லை, நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் டெம்பிள் போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3:20 சம்திங் கிளம்பிட்டேன். நம்ம அங்கேருந்து போனவுடனே நம்மளை ஒரு இந்திக்காரங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, உங்களுக்கு காட்டுறதுங்க. அவங்க தான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நான் தமிழில் வச்சுட்டு ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட கேமராலாம் எடுத்துச்சு. அவங்க ஒரு சில வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி எங்கிட்ட சொன்னாங்க. அந்த வீடியோ சம்திங் ப்ராப்ளமான லேட் ஆகிடுச்சு, நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். கோயில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ அழகாக கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்க கோயிலுக்கு கிளம்ப போகிறோம், கிளம்பியாச்சு, அதுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து நிறைய குரங்கு வந்து விளையாடிட்டு அது பாடு ஜாலியாக இருந்துச்சு. அதை ஒரு சின்ன ஒரு கேப் மாற்றுங்களா, அங்கேருந்து பார்த்தாவே கோயில் உள்ளே நல்லாவே தெரியும். நான் உள்ளே போய் முடிஞ்சால் காட்டுறேங்க, வாங்க உள்ளே போகலாம். மெதுவாக உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிவன் வந்து சிவன் தெரிய மாட்டார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இதே மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும், அந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு இந்த என்ட்ரன்ஸோட கேட்டே வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சிற்பத்தை வந்து எப்படி செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள்
இங்கே ஒரு அண்ணா பால் வச்சிட்ருக்காரு, கோயிலோட கேட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். உள்ள வாட்ச்மேன் நான் உட்காந்துட்ருக்காரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். டே டு டே நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரியும், எந்த பிளேஸுக்கு போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு அதோடய விலாக போடுறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீனியன் தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். டேக் கேர், பை, சி யூ, பை ஃப்ரம் கோகுல்.